அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரிய மாவட்டம் கொள்ளிடத்திற்கு வடக்கே, வெண்ணாற்றுக்கு தெற்கே, ஊடாற்றுக்கு வடக்கே, சிதம்பரத்திற்கு மேற்கே இந்த அரியலூர் உருவாக்கப்பட்டது. கங்கையை வென்ற முதலாம் ராஜேந்திர சோழன் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினான். தனது ஆட்சி காலத்தில் தலைநகரை தஞ்சையிலிருந்து இந்த சோழபுரத்திற்கு மாற்றினான். தமிழ் காக்க, தமிழர்தம் நலம் காக்க டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்று பெயர் சூட்டுவதற்காக தண்டவாளத்தில் தலை வைத்து கள்ளக்குடி கொண்டானாக படுத்து தமிழ்குடி தொண்டனாக எழுந்த நமது கலைஞரை தலைவராக எழ வைத்த மாவட்டம்தான் இந்த அரியலூர் மாவட்டம். கலிங்க சிற்பங்கள், மாளிகை மேடு, யானை சுதை சிற்பம், இரட்டை கோயில் என்று எங்கு திரும்பினாலும் பொக்கிஷங்கள் பொக்கிஷங்கள். கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டம் இது. சுண்ணாம்புக்கள், மணற்கற்கள், பாஸ்பேட் முண்டுகள் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனிமங்கள் நிறைந்த பகுதிகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் சுரிந்த பகுதியாக விளங்குகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கனிமங்கள் நிறைந்த இந்த பகுதியில் கழகத்திற்கு நமது ஆட்சிக்கு கிடைத்த வைரக்கல் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள். அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளையாக எஸ் எஸ் சிவசுப்ரமணியம் அவர்கள் பெயரை காப்பாற்றக்கூடிய பிள்ளையாக நம்முடைய சிவசங்கர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 1996 ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவராக, ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்று இப்பொழுது 3வது முறையாக சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற்றவர், போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர். குன்னம் தொகுதியில் நூலகம் கேட்ட மாணவி செம்பருத்தியின் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்து அவரது கையாலேயே நூலகத்தை திறக்க வைத்தவர். மாணவி அனிதாவை யாராலும் மறக்க முடியாது. அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று தனது கல்வி உரிமையை போராட அதற்கு துணையாக இருந்தவர். சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, கட்சி மீதோ தலைமை மீதோ ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டால் முன்னின்று தடுக்கக்கூடிய கள போராளிதான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள். போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்ட போக்குவரத்து ஊழியர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக இவரால் முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் குறித்த தகவல்களை அறிய சென்னை பஸ் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒன்றிய அரசு சிறந்த நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்று விருதினை அளித்திருக்கிறது. சென்னை பேருந்துகளில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பயணிகளுடைய வசதிக்காக வாட்ஸ்அப் இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகளில்
மூன்று வயது வரை இலவசமாக பயணிக்கலாம் என்று இருந்ததை 5 வயது வரை என்று உயர்த்தியிருக்கிறோம். ஓட்டுநர் உரிமத்துக்காக இணையத்திலே பதிவு செய்யக்கூடிய வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ சாதனைகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் என்ற புதிய மாவட்டத்தை 2007 நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார். அரியலூர் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெறக்கூடிய புதை வடிவங்கள் கொண்டு அருங்காட்சியகம் ஒன்று வாரணவாசி கிராமத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. ₹10 கோடி மதிப்பிலான புதை படிவ பூங்கா பாசில் பார்க் அமைப்பதற்காகவும் வாரணவாசி அருங்காட்சியகத்தினுடைய பாதுகாப்பிற்காகவும் சுற்றுச்சுவர் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. வாரணவாசி கிராமத்தில் உள்ள 120 நிலப்பகுதியின கலர் நிலப்பரப்பு பாதுகாத்திட பாதுகாப்பு கொள்கை கன்சர்வேஷன் பாலிசி வெளியிட தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்று கருவூலமான அரியலூரில் ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கென 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அறிவியல் அடிப்படையிலான ஆய்வுகள் மற்றும் தரவுகளின் வாயிலாக 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழினுடைய தொன்மையையும் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு விழுமைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தொல்லியல் துறையில் ஒரு மறு மலர்ச்சியே உருவாக்கியிருக்கிறோம். நேற்று கங்கை கண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரக்கூடிய அகழ்வாழ்வு அந்த பணிகளெல்லாம் நாங்கள் நேரடியாக போய் பார்வையிட்டோம். கங்கை கண்ட சோழன், மும்முடி சோழன், உத்தம சோழன், பண்டித சோழன், வீர சோழன் போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் தெற்காசிய நாடுகளை வென்று அரியலூர் மாவட்டம் கங்கை கண்ட சோழபுரத்தை தனது தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர். தனது ஆட்சி காலத்தில் பல நாடுகளை கடல் கடந்து சென்று வென்றதோடு கிழக்கிந்திய தீவுகள், சீனா போன்ற நாடுகளோடு வணிக தொடர்பையும் கொண்டிருந்தவர். இத்தகைய பெருமை வாய்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கடற்பயணம், கடல் வணிகம் மற்றும் கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதையும் மேலை நாடுகளுடன் கீழே நாடுகளுடன் சிறந்து வணிக தொடர்பு கொண்டிருந்ததையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையில் நான் நேற்று பார்த்து கண்டு வியந்ததை மக்கள் அனைவரும் காண வேண்டும் என்பதற்காக கங்கை கண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சி பொங்கு நான் அறிவிக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பே தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜனுக்கு ஆண்டுதோறும் சதய விழா கொண்டாடப்படுவதை போல மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு அரசு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பது அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடைய நீண்டகால கோரிக்கை ஏற்று மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை விழாவினை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடிட ஆணையிடப்பட்டதையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்கிறேன். நேற்று இரவு நான் ஆசிய கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து இந்த மாவட்டத்தை சார்ந்த திரு கார்த்திக் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்திருந்தார். அவர்களுடைய ஏழ்மை நிலைய தொலைக்காட்சி பேட்டியின் மூலமாக பார்த்த நான் உடனே நம்முடைய அமைச்சர் சிவசங்கரை அங்கு அனுப்பி வச்சேன். அவரிடம் குடும்பத்தார் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணையை அவரது குடும்பத்தினரிடம் போய் நானே நேரடியாக வழங்கினேன். இதேபோன்ற ஹாக்கி போட்டிகளை இந்திய அணிக்காக விளையாடும் வீரர் ரஜினி
அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். உடையார்பாளையத்தை சார்ந்த சர்வானிகா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற 35வது தேசிய சதுரங்க போட்டிகளை பங்கு பெற்று தமிழகத்தின் சார்பில் 7 வயதிற்குட்பட்டோர் போட்டிகளை கலந்து கொண்டு இந்திய அளவில் முதலிடம் படைத்து சாதனை படைத்திருக்கிறார். இந்த மாவட்டத்தை சார்ந்த இத்தகைய பெருமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழாவில் அரியலூர் மாவட்டத்தில் 30 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 51 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 1 கோடி 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 3 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இந்த மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 27,070 பயனாளிகளுக்கு 52 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அரியலூருக்கு இத்தனை சிறப்புகள் என்றால், அரியலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூரும் ஏராளமான சிறப்புகளை பெறுகிறது. ஒரு காலத்தில் பெரும்புளியூர் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் பெரம்பலூர். சோழர்கள் காலத்தில் வெண்பாபூர் என்பது வணிக மையமாக விளங்கி வருகிறது. இந்த பெரம்பலூர் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தரான ஒன்றிய அரசனுடைய முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அரசு விழாவாக இருந்தாலும் தன்னுடைய விழாவில் கருதி பணியாற்றியிருக்கிறார் ஆ. ராசா அவர்கள். ஆகவே அவர் இந்த மாவட்டத்து மக்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. வேற ஒன்றும் வேண்டாம். தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தாயா சூரியன் என்று போற்றப்பட்ட சொற்களை மீறி அவரை பற்றி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வச்சிருக்கிறேன். 31 கோடி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 54 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 9,621 பயனாளிகளுக்கு ₹26,03,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மிகுந்த சிறப்புக்குரிய அரசு விழாவாக மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் விழாவாக, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும், அவருக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா அவர்களுக்கும், அதேபோல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் திருமதி பே. ரமண சரஸ்வதி அவர்களுக்கும், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் திருமதி ப. வெங்கட்பிரியா ஐஏஎஸ் அவர்களுக்கும், இந்த இரு மாவட்ட நிர்வாகங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் முயற்சியின் காரணமாக, வழங்கப்படக்கூட இருக்கக்கூடிய உதவிகள் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பயனடைய இருக்கின்றன. இன்று காலை என்னிடம் வைத்தக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் சேதமாவதை தடுக்கக்கூடிய பொருட்டு சிமெண்ட் காரிடார் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன்.
தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்தபடி ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி மற்றும் அனல் மின் உற்பத்தி திட்டத்திற்காக 13 வருவாய் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட 11 கிராமங்களில் உள்ளடங்கிய நிலங்களை சிவசங்கர் குறிப்பிட்டு சொன்னார், மீண்டும் உரிய உடைமையாளர்கள் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 306 உடைமையாளர்கள் விவரங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உறுதிமொழி ஆணை இன்று வழங்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள மேலூர் மற்றும் இளையூர் மேற்கு ஆகிய 2 கிராமங்களுக்கும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உடைமையாளர்களும் ஒப்படைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் 10 கோடி ரூபாய் செலவில் புவியியல் புதைவடிவ பூங்கா அமையப்போகிறது. அரியலூர் நகரில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. செந்துறை நகருக்கு புறவழிச்சாலை, அரியலூர் ஆண்டிமடம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கல்வி தரத்தை மேம்படுத்த 7 கோடி 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகள், அரியலூர் முதல் செந்துறை வரை 4 வழிச்சாலையாக 129 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம், அரியலூர் மழவராயநல்லூர் சாலையில் மருதையாற்றின் குறுக்கே புதிய பாலம், தேலூர் ஊராட்சியில் நெல் சேமிப்பு மையம் அமைப்பது என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆக எல்லா துறைகளின் சார்பிலும் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து வரக்கூடிய அல்லது திட்டமிடப்பட்டு வரும் அனைத்து பணிகளையும் சொன்னால் பல மணி நேரம் ஆகும். மக்கள் தொண்டை தவிர மாற்று சிந்தனை இல்லாத மக்கள் நல அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் பாழ்படுத்தியதை மீட்டெடுப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அதனை உடனே நடத்திவிட முடியுமா என்ற மலைப்பு கூட முதலில் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தகைய பாதாளத்திலிருந்து தமிழகத்தை பல்வேறு வகைகளில் மீட்டெடுத்து விட்டோம் என்பதுதான் உண்மை. போட்டி போட்டுக்கொண்ட தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு வருகிறது. ஏற்றுமதியில் முன்னணி மாநிலமாக உயர்ந்து நிற்கிறோம். அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு முன்னேற்ற பாதைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். வேளாண்மை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. வேளாண்மை பாசன பரப்பு வசதி அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வியிலும் பள்ளிக் கல்வியிலும் பல்வேறு விருதுகளை பெற்று வருகிறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்ததன் மூலமாக பெண்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் என்னிடத்தில் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கழக ஆட்சி மலர்ந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த திட்டத்தின் மூலமாக மகளிர் சமுதாயம் எத்தகைய பயனை அடைந்து வருகிறது என்பது குறித்த அந்த ஆய்வறிக்கையை கொண்டு கொடுத்தார்கள். அதில் குறிப்பிட்டிருந்தார்கள், பேருந்துகளில் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்பதால் மாதத்திற்கு சுமார் 900 ரூபாய் சேமிக்க முடிகிறது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஏழை எளிய பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதனால் மாத வருமானத்தில் பெருமளவு பணத்தை சேமிக்க முடிகிறது என்றும் இந்த சேமிப்பு பணத்தை குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்ய முடிகிறது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில்லறை பணவீக்கத்திலிருந்து பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க இந்த திட்டம் உதவுவதாக டைம்ஸ் ஆஃப் நாளேடு, ஆங்கில பிரபலமான நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற நாளேடு எழுதியிருக்கிறது. ஏதோ ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மகளிர் சமுதாயத்தின் மனதில் மகிழ்ச்சியை விதைக்க முடிஞ்சிருக்கு. 15 மாத காலத்தில் 1.5 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்பு தரப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பாற்ற அனைத்தையும் செஞ்சிருக்கிறோம். கொரோனாவை வென்று காட்டினோம். மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காத்தோம். நேற்று கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி
புதிய சிப்கா தொழிற்சாலையை திறந்து வச்சேன். நம்முடைய அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார, அந்த தொழிற்சாலை மூலம் 50,000 பேர், அதிலும் பெரும்பாலும் பெண்கள் வேலைவாய்ப்பு பெற இருக்கிறார்கள். அண்மையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாக முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. நம்மை விட மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் பெரிய மாநிலங்கள் கூட தொழிற்சாலையில் நமக்கு கீழே தான் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகால தொழில் வளர்ச்சியில் தேக்க நிலை நிலவினாலும், அதற்கு முழு தலைவர் கலைஞர் தலைமையிலான கழக அரசு போட்ட அடித்தளத்தாலும், கடந்த 18 மாதங்களாக 8.5 பாய்ச்சலில் நாம் ஈர்த்து வரும் முதலீடுகளை பெற்ற பெருமைதான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நான் இப்பொழுது கூறிய இரண்டுமே தனித்தனி நிகழ்வுகள் அல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 2030க்குள் $1 trillion பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை உயர்த்தோ என்று இலக்கின வெவ்வேறு பரிமாணங்கள் தான் இவை. நான் முதல்வன் திட்டமானாலும் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களை 2,200 கோடி ரூபாயில் தொழில்நுட்ப மையங்களாக மேம்படுத்துவதானாலும், பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் நாம் மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளானாலும், புதிதாக வளர்ந்து வரக்கூடிய உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை இருப்பதானாலும், 4th தொழிற்பயிற்சி ஒட்டிய முயற்சிகளானாலும், அனைத்துமே நம் இலக்கை நோக்கி ஒருங்கிணைந்த திட்டமிடலில் அங்கங்கள் தான். இத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டால்தான் இலக்கை அடைய முடியும். இதில் அரியலூர், பெரம்பலூர் என அனைத்து மாவட்டங்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் பயன்பெற வேண்டும். அடுத்த சில ஆண்டுகளில் பின்தங்கிய பகுதி மாவட்டம் என்று எதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதை நோக்கித்தான் உழைத்து வருகிறோம். இவை அனைத்தும் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி காட்டக்கூடிய செயல்கள். ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது, ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கடந்த கால ஆட்சி. தனது கையில் அதிகாரம் இருந்தபோது கைகட்டி வேடிக்கை பார்த்தது, தனது கையாளாக தனத்தை வெளிப்படுத்தி 10 ஆண்டு காலத்தை நாசமாக்கியவர்கள். இன்று இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சு புகார்கள் கொடுக்கறாங்க. போய் யாருட்ட உங்களுக்கு தெரியும், பேட்டிகள் அளிக்கிறாங்க, அதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களை வைக்கிறதுதான் எங்களுக்கு தெரியும் என்று ஏளனமாக சிரிக்கிறாங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடவில்லை, ஆனால் கெடுக்கலாமா என்று சில சர்ச்சை செய்கிறார்கள். ஐயோ கெடவில்லையே என்று சில வருத்தப்படுகிறார்கள். ஐயோ தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, வயிறு எரிகிறது இவர்களுக்கெல்லாம். புலிக்கு பயந்தவன் என் மேலே வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல சிலர் ஆபத்து ஆபத்து என்று அலறி கொண்டிருக்கிறாங்க. இப்படி சொல்லும் சிலருக்கு இருக்கும் பதவி நிலைக்குமா என்று பயமா இருக்கு. அதனால்தான் மக்களை பார்த்து ஆபத்து ஆபத்து என அலறுகிறார்கள். மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மக்களுக்கு ஆபத்து வந்தவனாக ஆட்சிதான் இந்த ஆட்சி, உங்கள் ஆட்சி நடக்குது, கவலைப்படாது. விமர்சனங்களுக்கு எதிரானவங்கள நாங்க, விமர்சனங்களை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன், ஆனால் விஷமத்தனம் கூடாது. விமர்சனம் செய்பவர்களுக்கு அதற்கான அருகதை அவங்களுக்கு இருக்கணும். தங்கள் கையில் ஆட்சி இருந்தப்போ எதையும் செய்யாமல் இருந்துட்டு இன்றைக்கு மகா யோக்கியரை போல, உலக மகா உத்தமனை போல பேசுபவர்களுக்கு விமர்சனம் செய்வதற்கான யோக்கியதை இல்லை. தமிழகம் இழந்த பெருமைகளை மீட்பது மட்டுமல்ல, இதுவரை அடையாத பெருமைகளையும் உயரத்தையும் அடையத்தான் நமது ஆட்சியினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளோடு நான் பணியாற்றுகிறேன். அந்த குறிக்கோளை அடைய என்னை ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை பார்க்குறீங்க, மக்கள் பிரதிநிதிகளை பார்க்குறீங்க. இவங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போடு, இவருடைய உழைப்பால் தமிழகம் அத்தகைய உயரத்தை விரைவில் அடையும் என்பதை உறுதியோடு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை
பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.